வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து நமக்கான பிளாக் பாக்ஸ் மார்க் டெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த டெஸ்ட் தான் நேற்று நடைபெற்றுச்சு. அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 100 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அப்போ 100 மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம், எப்படி 100 மதிப்பெண் எடுத்திருப்பாங்கன்னு. இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்துருப்பாங்க, அதில் அவங்க தவற விட்ட கேள்விகள் ஓகேங்களா, அந்த ரிவ்யூ சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க சார் வந்து இந்த பிளாக் பாக்ஸ், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த மார்க் எடுக்க முடியும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைமில் அந்த குவெஸ்டினை போட முடியாமல் போயிருக்கலாம், இல்லை ட்ரை பண்ணி மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வகையில் அதை ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இந்த குவெஸ்டினை திரும்ப கேட்கும்போது அவங்களால் கண்டிப்பாக போட முடியுன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி சார் சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக நடந்திருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கை வச்சு நம்ம சொல்லிடலாம். 100 மார்க் வந்து எடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் பிரான்ச்சில் புஷ்பராஜ் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் எடுத்திருக்காங்க. சூப்பர் தலைவாக. ஏன் அப்படின்னா, சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அது நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதனுடைய ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட்டு தான் இவருடைய மார்க்கை பார்க்கும்போதும் ஓகே. அடுத்து பார்த்தீங்களா, திருவாரூரில் இருந்து 95.25. இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷ் ராஜ். அண்ட் அடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கே எஸ் காயத்ரி காஞ்சிபுரம். அவங்களுடைய மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 91.75. நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 90% எபோ எடுக்கிறதுக்கான முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு, அதை எடுக்க வைக்கிறதுக்கு இது ஒரு முயற்சி ஓகேங்களா. ஸோ இந்த முயற்சியின் மூலமாக நீங்கள் அடுத்தடுத்து வரப்போகிற 1-3 மார்க் டெஸ்ட்டினுடைய ஒரு மார்க் டெஸ்ட் எவ்ரிடே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுலையும் உங்களால் இந்த மார்க் எடுக்க முடியும். என்ன பண்ணணும், சிம்பிள், நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை உங்களுடைய பிளாக் பாக்ஸ் அப்படின்ற அந்த நோட்டில் கிளியர் கட்டாக ஓகேங்களா, என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்க, எதனால் மிஸ் பண்ணுறீங்க, ஏன் இந்த க்வெஸ்சன் தப்பாச்சு, ரைட் ஆனதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுத்துச்சு, இப்படின்ற டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ எடுத்து பாருங்கள். அதுதான் சரியான ரிவ்யூவும் கூட ஓகேங்களா. இது பழகப்படுத்தணும், அது பழக பழக தான் அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது எக்ஸிக்யூட் வரும் ஓகேவா. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைபெறுவது உங்கள் நம்ம வாத்தியார் யூ.